Hi students, இன்னைக்கு நம்ம லீனியர் programming பார்க்க போறோம் லீனியர் programming-ங்கற chapter பார்க்க போறோம் இந்த வீடியோல லீனியர் programming problem அப்படினா என்ன ஆப்டிமைசேஷன் problem அப்படினா என்ன ஆப்டிமைசேஷன் problems லீனியர் programming problems-ஓட real time applications என்ன அதை எப்படி வந்து லீனியர் programming problems-ஐ வந்து மேத்தமேட்டிக்கலா ஃபார்முலேட் பண்றது அதை எப்படி graphically-ஆ சால்வ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்க போறோம் एक्सापल वाकपर फार एक्सापल लेट कंसिडर ए फर्नीचर डीलर एनसीआरपी बुक सेंेम एक्सापल और फर्नीचर डीलर चेयर्स अंड टेबल्स मट सेल पड़े अब वो अब मैक्सिमम पॉसिबल इन्वेस्टमेंट वो रुपी फिफ्टी तौस वह मैक्सिमम फिफ्टी तौस रुपी इन्वेस्ट पड़ी गोडउन वो सिक्सटी पीसस् आफ फर्नीचर्स वो हि कैन स्टोर 60 पीसस् टेबल चेर एना आना मैक्सिमम 60 पीसस् मटा स्टोर पड़ोक गोडउन ही कैन इन्वेस्ट रुपीस 50,000 टू द मैक्सिमम अब नेक्स्ट कंडीशन और टेबल टेबल्स अंड चेर मटा डील पड़ा बट और टेबलो वे वो रुपीस 2,500 अंड और चेरो वे वो कास्ट रुपीस 500 रुपीस अब also ஒரு டேபிள் விக்கிறதுனால அவருக்கு கிடைக்கிற profit வந்து ரூபீஸ் 250 ஒரு chair விக்கிறதுனால அவருக்கு கிடைக்கிற profit வந்து ரூபீஸ் 75 அப்படினா how many chairs and tables makes maximum profit to him அவர் எவ்வளவு டேபிள்ஸ் எவ்வளவு chairs அவர் சேல் பண்ணார்னா அவர் வந்து maximum profit வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு question இப்போ இந்த question வந்து இந்த ப்ராப்ளம தான் வந்து நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படினு சொல்லுவோம் அது வந்து லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம்னு சொல்லலாம் அதை எப்படி வந்து ஃபார்முலேட் பண்ணி கிராஃபிக்கலா சால்வ் பண்றது அப்படிங்கறத ஃபர்தரா பார்க்கலாம் இப்போ இன்னொரு தடவை இந்த கண்டிஷனை சொல்லிறேன் he is dealing only with chair and tables ஒரு chairோட விலை வந்து 500 ரூபீஸ் ஒரு டேபிளோட விலை வந்து 2500 ரூபீஸ் அண்ட் அவர்கிட்ட வந்து மேக்ஸிமமா 50,000 ரூபீஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அவர்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் தான் இருக்குது அந்த 50,000 ரூபீஸ் வெச்சிட்டு அவருக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவு வந்து 60 நம்பர்ஸ் 60 பீஸஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அந்த கோடவுனோட கெபாசிட்டியை வெச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிற 50,000 ரூபீஸ் வெச்சிட்டு அவங்களால எவ்வளவு மேக்ஸிமம் earn பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து क्वेश्चन அப்ப பாருங்க இந்த மாதிரி மேக்ஸிமம் profit அட்டைன் பண்ணனும் மினிமம் காஸ்ட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணனும் लेटी मिनिमम यूज ऑफ रिसोर्सेस वे प्राजेक्ट कंप्लीट पड़नों मिनिमम कास्ट प्राब्लम वो नम अचीव पड़नों अभी मारे नम्बर वो प्राफिट कमी प्राब्लम्स ऑप्टिमाइजेशन प्राब्लम्स अब मैक्सिमम प्राफिट कच्चा इट इज गुड फॉर अस मिनिमम कास्ट वो प्राजेक्ट और बिल्डिंग कंस्ट्रक्ट पड़ी मुड़क अब दट इज गुड फॉर अस मिनिमम यूज ऑफ रिसोर्सेस कमियान वे ஒரு ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்றோம் அப்படினா தட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் us இந்த மாதிரி பெனிஃபிஷியலா பண்ணனும் அப்படினா அத வந்து ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படினு சொல்லுவோம் இது மேத்தமேட்டிக்கலா எப்படி ஃபார்முலேட் பண்றது அத எப்படி கிராஃபிக்கலா சால்வ் பண்றது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சால்வ் பண்றதுக்கு நாம வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல மட்டும் தான் சால்வ் பண்ண போறோம் இது எப்படி சால்வ் பண்றதுங்கறத வந்து ஃபர்தரா பார்க்கலாம் பாருங்க இதோட அப்ளிகேஷன்ஸ் இந்த லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம்ஸ்ோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க இருக்குனா இண்டஸ்ட்ரீஸ்ல காமர்ஸ்ல மேனேஜ்மென்ட் சயின்ஸ்ல இதெல்லாத்துலயுமே வந்து இந்த லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம்ஸ்ோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு பட் we are using the graphical method which is more convenient அப்போ இப்போ நம்ம प्रीवियस எக்ஸாம்பிள்க்கே போயிரலாம் he is selling only chairs and tables அப்போ அவர் வந்து வாங்கி அவரோட கோடவுன்ல ஸ்டோர் பண்ணி அதுக்கு அப்புறமா சேல் பண்றாரு இல்லையா அப்போ அவர் chairs மட்டும் வாங்கலாம் இல்லட்டி tables மட்டும் 60 வாங்கலாம் இல்லட்டி chairs மட்டும் 60 வாங்கலாம் அவர் இருக்கிற அமௌண்ட்ல அந்த 50,000ல இல்லட்டி ரெண்டும் கலந்து கூட வாங்கி சேல் பண்ணலாம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் நெக்ஸ்ட் வந்து அவரோட இன்வெஸ்ட்மென்ட் இஸ் லிமிட்டட் டு a maximum of rupees 50,000 இப்போ பாருங்க அவர் வந்து 60 மே டேபிள்ஸா வாங்குறாருன்னு வெச்சுக்குவோம் அப்படி வாங்க முடியுமா அவர்னால ஏன்னா ஒரு ஒரு டேபிளோட பிரைஸ் வந்து 2500 ரூபீஸ்னு நம்ம பாத்துறோம் அப்ப 60 பீசஸ்க்கு எவ்வளவு விலை ஆகும்
இட் வில் காஸ்ட் அரௌண்ட் மோர் தேன் 50,000 ருபீஸ். ஆனால் அவரால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்? 50,000 ருபீஸ் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போது அவரோட ஸ்டோரேஜ் லிமிட்டும் 60 தான். அப்போ பாருங்கள், அவர் வந்து சேர்ஸ் மட்டும் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ 50,000 ருபீஸ்க்கு ஹீ கேன் பை 100 சேர்ஸ் இல்லையா? ஏன்னா 50,000 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஒன் சேர் 500. ஸோ ஹீ கேன் பை 100 சேர்ஸ் ஃபார் த மணி ஹீ இஸ் ஹேவிங். ஆனால் 100 சேர்ஸ் வாங்கி அவரால் அவரோட கோடவுனில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஹீ கேன் ஸ்டோர் ஒன்லி 60 சேர்ஸ். ஏன்னா அவரோட கெப்பாசிட்டி என்னது? 60 பீசஸ் மட்டும்தான். அப்போ 40 சேர்ஸ் என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஹீ கேன் நாட் பை 100 சேர்ஸ், ஹீ கேன் ஒன்லி பை 60 சேர்ஸ். அப்போ 60 சேர்ஸை விற்றாருன்னா அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? ஒரு சேருக்கு 75 ருபீஸ் அப்படின்னா 60 சேர்ஸ்க்கு 4,500 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அவருக்கு. அவர் ஏர்ன் பண்ணுறது வந்து 4,500 ருபீஸ். சரி வேண்டாம், சேர்ஸ் விற்றா ப்ராஃபிட் கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டேபிள்ஸே வாங்கி வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவரால் எவ்வளோ டேபிள்ஸ் வாங்க முடியும்? 50,000 ருபீஸ்க்கு 2,500 ருபீஸ் ஒரு சேர் அப்படின்னா 50,000 ருபீஸ்க்கு ஹீ கேன் பை ஒன்லி 20 டேபிள்ஸ். 20 டேபிள்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். 20 டேபிள்ஸே என்ன பண்ணிக்கலாம்? அவரோட கோடவுனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா கெப்பாசிட்டி 60 இருக்குது, இது வந்து லெஸ் தேன் 60. அதனால் ஹீ கேன் சேவ் ஆல் தி, ஹீ கேன் ஸ்டோர் ஆல் தி பீசஸ் ஹீ பாட். 20 பீசஸையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 5,000 ருபீஸ். 20 × ஒரு டேபிள் விற்றாருனா அவருக்கு 250 ருபீஸ் ஹீ இஸ் கெட்டிங் ப்ராஃபிட். ஸோ 20 × 250 5,000 ருபீஸ் கிடைக்குது. அப்போ இதை விட இது அதிகம் இல்லையா? சரி, இப்போது அதோட காம்பினேஷன் ரெண்டுமே வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். 10 டேபிள்ஸ் வாங்குறாரு, 50 சேர்ஸ் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். அப்போது 10 டேபிள்ஸ், 50 சேர்ஸ், டோட்டலாக 60 பீசஸ் இல்லையா? 60 பீசஸ் கெப்பாசிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கிற கோடவுனில் இருக்குது. ஸோ அதை ஸ்டோர் பண்ண முடியும். 10 டேபிள்ஸ்க்கு வந்து 250 ருபீஸ் ப்ராஃபிட் அப்படின்னா இதுக்கு ஒரு 2,500 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி 50 சேர்ஸுக்கு வந்து 75 ருபீஸ் ப்ராஃபிட் போட்டோம் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? டோட்டலாக 6,250 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ பாருங்கள், இவர் இப்படியும் வாங்கலாம், இப்படியும் வாங்கலாம், இப்படியும் வாங்கி விற்கலாம். அதில் கிடைக்கிற டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட்ஸ் பாருங்கள், 4,500, 5,000, 6,250. இது மாதிரி ஹீ அவரோட ப்ராஃபிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இது அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணணும். அதாவது எந்த காம்பினேஷனில் வந்து அவர் சேர்ஸும் டேபிள்ஸும் வாங்கினார்னா அவர் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ஒர்க் இந்த ப்ராப்ளமில். இது எப்படி சால்வ் பண்ணுறது கிராஃபிக்கலாக அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இது 4,500 ருபீஸ், இது 5,000 ருபீஸ், இது வந்து 6,250 ருபீஸ். இன்னும் வேறு காம்பினேஷனில் வாங்கினா 6,250 ருபீஸை விட அதிகமாக கூட இருக்கலாம் ப்ராஃபிட். அப்போ அந்த என்ன காம்பினேஷனுங்கிறத தான் வந்து நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஈக்குவேஷன்ஸ் எழுதி அதை வந்து சால்வ் பண்ணணும் இல்லையா? அதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேபிள்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் சேர்ஸை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஒரு நம்பர்ஸை, நம்பர் ஆஃப் டேபிள், நம்பர் ஆஃப் சேர்ஸ்ன்றது கண்டிப்பாக நெகட்டிவ் நம்பராக இருக்க முடியாது இல்லையா? நம்பர்ஸ்னாவே, நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், நம்பர் ஆஃப் சேர்ஸ்னாவே இட் ஷுட் பி ஏ பாசிட்டிவ் நம்பர். அது ஜீரோவாகவும் இருக்கலாம், கிரேட்டர் தேன் ஜீரோவாகவும் இருக்கலாம் இல்லையா? அவர் வந்து ஃபுல்லாகவே டேபிள்ஸும் வாங்கலாம், சேரே வாங்காமல் இருக்கலாம். ஸோ இட் மே பி ஜீரோ ஆர் கிரேட்டர் தேன் ஜீரோ. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மாதிரி அதை இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கண்டிஷன் இல்லையா? எக்ஸ் வந்து ஜீரோவோட லெஸ் தேனாக இருக்கக்கூடாது, ஒய்யும் ஜீரோவோட லெஸ் தேனாக இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு கண்டிஷன், நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு இதை வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ல? அவரோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000 ருபீஸ் மட்டும்தான், அவரால் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு கண்டிஷன். ஆல்சோ மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட அவருக்கு 60 நம்பர்ஸ், இது வந்து ஒரு கண்டிஷன். அப்போ இந்த ரெண்டும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரெயின் சொல்றோம், இதை ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரெயின் சொல்றோம். இது வந்து டிபெண்டிங் அப்போ அந்த ப்ராப்ளம் இந்த நேம்ஸ் மாறும். வேறு வேறு ப்ராப்ளமுக்கு வேறு வேறு கன்ஸ்ட்ரெயின்ஸ் நாமளே சொல்லிடலாம். நாமளே வி கேன் கிவ் த நேம் பை அவர் செல்ஃப். அப்போது இந்த மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரெயினையும் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரெயினையும் எப்படி வந்து மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அவர் வந்து 2,500 ருபீஸ் கொடுத்து
எத்தனை சேர் வாங்க சாரி டேபிள் வாங்குறாரு 500 ரூபீஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் சேர்ஸ் வாங்குறாரு ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரணும் 50,000 ரூபீஸ் வரலாம் இல்லாட்டி அதுக்கு கம்மியாக வரலாம் ஸோ அதை மேத்தமெட்டிக்கலி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் 2500 எக்ஸ் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் பிளஸ் ஒய் நம்பர் ஆஃப் சேர்ஸ் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50,000 அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000 குள்ள இருக்கணும் அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5x பிளஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 வந்துடும் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கண்டிஷன் அதாவது நம்பர் ஆஃப் சேர்ஸ் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வரணும் 60 தான் வரணும் இல்லாட்டி அதுக்கு கம்மியாக வரலாம் அதிகமாக போயிடக்கூடாது அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அப்போ இந்த ரெண்டும் தான் என்னது இந்த ரெண்டும் தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரெயின் ஒன்று ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரெயின் ஒன்று நெக்ஸ்ட்டு இதோட ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் இல்லையா இதோட ப்ராஃபிட் பாருங்கள் இந்த இதோட ப்ராஃபிட் நான் இசட்னு எடுத்துக்கிறேன் இந்த இசட்டை வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இசட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம் இதை வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பாருங்கள் நம்மளோட ப்ராஃபிட் எப்படி இருக்கணும் ஒரு சேர் வித்தோம்னா 250 ருபீஸ் சாரி ஒரு டேபிள் சேல் பண்ணோம் அப்படின்னா 250 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு சேர் சேல் பண்ணார்னா 75 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ 250 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 75 இன்டூ ஒய் அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேர்ஸ் கொடுத்தாருனா இந்த இசட்டுங்கிற வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 250 இன்டூ எக்ஸ் இந்த 250 75 என்னது டேபிள் வித்தா கிடைக்கிற ப்ராஃபிட் இது வந்து சேர் வித்தா கிடைக்கிற ப்ராஃபிட் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இசட் டோட்டல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இசட் இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இது சிம்பிளாக இந்த ப்ராப்ளம் எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 250x பிளஸ் 75y அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனில் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறோம் இதில் இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து டிசிஷன் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த எக்ஸ் ஒய் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எத்தனை நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து அவர் வாங்கினார் அப்படின்னா இந்த இசட் வந்து அவருக்கு மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலேட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து கிராஃபிக்கலாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இதை வந்து எப்படி கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் என்னென்ன எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் 5x பிளஸ் ஒய் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இந்த ரெண்டும் வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம் இது வந்து ஒய் ஆக்சஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும் நம்மளோட கிராஃப் வந்து எப்பவுமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு 5x பிளஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ 5x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 சாரி திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்காங்க ஸோ 5x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷனை வந்து இந்த லைனை வந்து நான் இங்கே ட்ரா பண்ணணும் அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம் லெட் மீ டேக் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 சிமிலர்லி இங்கே அதே மாதிரி 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு 5x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒய் என்னவா இருக்கும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 இல்லையா எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் வந்து 100 ஆகிடும் இதே ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் என்னாகும் ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5x இஸ் ஈக்குவல் டு 100 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 ஆகிரும் அப்போ இதை எப்படி பிளாட் பண்ணலாம் 0, 100 அப்படின்னு பிளாட் பண்ணலாம்
20,0 plot pannula correcta appo idai vandu inga plot pannunga 0,100 gnadhu inga irukku inga irukku 20,0 gnadhu inga irukku illaya appo idai vandu na vandu join panna poran inda line vandu na join panna poran graph sheet la varinjinga na correcta இந்த லைன் கிடைச்சிருச்சு நமக்கு இது இந்த பாயிண்ட் என்னது 0,100 இந்த பாயிண்ட் வந்து 20,0 இந்த லைன் வந்து 5x + y = 100 அப்படிங்கற லைன் ஓகேவா நெக்ஸ்ட் x + y = 60 அப்ப x 0 வா இருந்துச்சுனா y என்னவா இருக்கும் 60 ஆ இருக்கும் y 0 வா இருந்துச்சுனா x 60 ஆ இருக்கும் இல்லையா இந்த ஈக்குவேஷன்ல அப்ப நாம என்ன பிளாட் பண்ணனும் 0,60 60,0 0,60 எங்க இருக்கு இங்க இருக்கு 0,60 60,0 எங்க இருக்கு இங்க இருக்கு இப்போ இந்த லைனை வந்து நான் ஜாயின் பண்ண போறேன் இந்த லைனை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் இதுக்கு கம்மியா இருக்குது இந்த ரெண்டு லைனையும் பவுண்ட் பண்ற ஏரியா அத வந்து ஷேட் பண்ணிக்கிறோம் பாருங்க இந்த லைன் இதுக்கு கம்மியா இருக்குற ஏரியா வந்து இது இல்லையா இத வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன் see இந்த லைன் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் towards the origin இருக்கிற ஏரியாவை வந்து நான் வந்து ஷேட் பண்ணியாச்சு இப்போ இத வந்து நான் o a b c அப்படி எடுத்துக்க போறேன் o a b c பாருங்க அதே கிராஃப் தான் இங்க இருக்கு நம்மளுக்கு தனியா வரையி காமிச்சேன் இது நான் ஆல்ரெடி வரையி வச்சிருக்கேன் இப்போ o a b c அப்படிங்கற இந்த ஷேடட் ரீஜியன் தான் இருக்கு இந்த ஷேடட் ரீஜியன தான் நாம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா solution region or feasible region அப்படினு சொல்லுவோம் இதுக்குள்ள தான் என்ன இருக்குது நமக்கு வேணுங்கற solution இருக்குது சோ இத வந்து solution region or feasible region அப்படினு சொல்லலாம் இப்போ இதல corner points எடுக்கணும் corner points அப்படினா என்னன்னா இந்த ஏரியா இருக்கு இல்லையா இந்த ஏரியாவோட boundary lines வந்து any two lines intersect ஆகுற points எல்லாம் வந்து corner points அப்படினு சொல்லுவோம் பாருங்க இது வந்து bounded to x axis y axis and the lines x + y = 60 and 5x + y = 100 in the line idella intersect agra points da enadhu corner points adha nama oa bc nu eduthirukrom ipo corner point method la eppadi vandha nama maximum profit ah kandupidikrom nu paarenga ipo inda graph la corner points oa bc nu eduthukitom oongra point edhu origin illaya 0,0 adanalai inga 0,0 nu eduthukitta o ஏங்கற பாயிண்ட் என்ன 20,0 சாரி 1 மினிட் நெக்ஸ்ட் சிங்கற பாயிண்ட் வந்து 0,60 பிங்கற பாயிண்ட் வந்து 10,50 ஏங்கற பாயிண்ட் 20,0 இப்போ OCA இந்த மூணுமே வந்து நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் ஆனா பிங்கற பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிராஃப்ல கரெக்ட்டா பிளாட் பண்ணீங்கன்னா அந்த கோஆர்டினேட் என்ன வருது x கோஆர்டினேட் என்ன y கோஆர்டினேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுலயே கிடைச்சிரும் டைரக்டா நீ பாருங்க கிராஃப்ல கரெக்ட்டா பிளாட் பண்ணீங்கன்னா இது x கோஆர்டினேட் என்ன y கோஆர்டினேட் என்ன அப்படிங்கறது இந்த b அப்படி அதல கண்டுபிடிக்க முடியல அப்ராக்ஸிமேட்டா தான் வருது அப்படினா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஜஸ்ட் சால்வ் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த ரெண்டு லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இந்த பாயிண்ட் b அப்போ 5x + y = 100 x + y = 60 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வந்துரும் உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிரும் அது வந்து 10,50 இது வந்து 10,50 இப்போ பாருங்க நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் இருக்கு இல்லையா என்னது z = 250x + 75y நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன்ல இந்த x y ஓட வேல்யூஸ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 0,0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் இதுவும் 0 இதுவும் 0 சோ அவர் z வேல்யூ will be
0. Next, 0, 60 substitute pannengi na, x ikku 0, y ikku 60 substitute pannengi na, 4500. Next, 10, 50 substitute pannengi na, idukku 10, idukku 50 substitute pannengi na, our the profit value, z oda value vandhi 6250. And 20, 0, x ikku 20, y ikku 0 substitute pannengi na, you will get the value of z as 5000. Ippa idula, nammalukku enna venum, maximum profit thana venum. Oh, maximum எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா இது 6250 ருபீஸுங்கிறது வந்து நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். அது எப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா 10,50 அப்படிங்கிற கோஆர்டினேட்டில் கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங், 10 tables 50 chairs அவர் வாங்கி சேல் பண்ணி பண்ணாருன்னா ஹீ வில் கெட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். சி 10 tables அண்ட் 50 chairs வாங்கினாருன்னா ஹீ வில் கெட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். அப்போ அவருக்கு வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அவர்கிட்ட இருக்கிற அந்த அமௌண்ட் 50,000 rupees, அது ரெண்டும் அவரோட ரிசோர்ஸஸ் இல்லையா. அந்த ஸ்பேஸும் அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டும் ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸை வச்சு எவ்வளோ மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியும்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணிட்டு ஹீ கேன் ஏர்ன் மேக்ஸிமம். இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நான் ஜென்ரலாக வந்து எப்படி நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலேட் பண்ண ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கடை இது இருக்குது. இந்த பவுண்ட் இந்த ரீஜியன் இருக்கு இல்லையா, ஷேடட் ரீஜியன் வந்து பவுண்டடாக அன்பவுண்டடான்னு இருக்கு. பவுண்டட் ரீஜியனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேக்ஸிமம் வேல்யூவோ மினிமம் வேல்யூவோ கண்டுபிடிக்க முடியும். அன்பவுண்டடாக இருந்துச்சுன்னா வி கே நாட் ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆர் மினிமம் வேல்யூ. அதுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூவே இருக்காது. பவுண்டட்னு என்ன அன்பவுண்டட்னு என்னென்னா, இந்த ஷேடட் ரீஜியன் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா அது பவுண்டட். இப்படி பண்ண முடியலன்னா தட் இஸ் அன்பவுண்டட். கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கும் பவுண்டடில். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் வந்து நம்மளுக்கு அந்த மேக்ஸிமம் வேல்யூ இந்த ப்ராப்ளமில் கிடச்சிருக்குது. அப்போ நம்ம அன்பவுண்டட் ரீஜன் வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.